Hi, welcome to Siva's Kitchen. இன்னைக்கு நான் onion rings செய்ய போறேன். இங்க நான் ரெண்டு Holland onion எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நான் ஒரு onion ல தான் இன்னைக்கு நான் இந்த onion rings செய்ய போறேன். அடுத்து இங்க வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது இப்ப பேட்டர் செய்யிறதுக்கு 1 கப் மாவு எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு இந்த பிஸ்தாரி, தெப்பங், serbaguna இந்த மாவு தான் எடுத்துர்க்கேன். அது கூட சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பேக்கிங் பவுடர், இந்த 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், chilli பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவில் வந்துட்டு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ நான் உப்பு கொஞ்சம் குறவாக தான் போட்டு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து இந்த மாவு இல்லைனாக்கா ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் கூட இந்த பேட்டர் செஞ்சுக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. இப்போ நான் முதல் இதை இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் தண்ணியில். தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது. நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்புறம் சொல்கிறேன். திக்காக இருக்கணும் இந்த பேட்டர். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அடுத்து இந்த ஆனியன்ஸை தோலை உரிச்சிட்டு இப்போ வெட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் பெருசாக வெட்டணும் பாருங்கள். ஒரு ஒன் சென்டிமீட்டர் மாதிரி நான் வெட்டியிருக்கேன். அடுத்து வெட்டின இந்த ஆனியனை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஆனியன் ரிங்ஸை முதல் இங்கே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் அப்படியே கோட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து. இந்த ஸ்டெப் செஞ்சிங்கன்னா இந்த ஸ்டெப் செஞ்சிட்டோன்னே நம்ம அதை அந்த பேட்டரில் அப்புறம் மிக்ஸ் பண்ணுறப்ப அப்போ தான் அந்த பேட்டர் நல்லா இதில் ஒட்டும், இல்லைன்னா அவ்வளோவா நல்லா ஒட்டாது. அடுத்து இங்கே நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸு, பென்கோ. ஓகே, அது கூட கொஞ்சோண்டு சீரகம் இடித்து வச்சுருக்கேன் ஃபைனாக, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ஆனியன் ரிங்ஸ்லாம் அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும் ஒன்று ஒன்றா.
இதே மாதிரி எல்லா ரிங்ஸையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஆனியன் ரிங்ஸ் வந்து இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. இந்த சைட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கோங்க. நெருப்பு வந்து மீடியம் ஃப்ளேமாகவே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறிட்டோன்னு இப்போ பொரிக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். கிறிஸ்பி ஆனியன் ரிங்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.